நமது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாடு காவல்துறை இந்தியாவிலேயே ஒரு பாரம்பரிய மிக்க தொழில் ரீதியாக பணி ரீதியாக இன்றைக்கும் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை என்பது இது வந்து நாமளாகவே சொல்லிக்கிறதில்லை. நீங்கள் சொல்லலாம் சார், நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க, எல்லா ஊர்லேயும் அப்படி தான் சார் பேசுவான், ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க போலீஸ் சிறந்த போலீஸ் தானே சார் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். சென்ற ஆண்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு காவல்துறை அகில இந்திய போட்டியில், அதாவது பணித்திறன் போட்டி, போலீஸ் டியூட்டி மீட், அதாவது இந்தியாவில் உள்ள 33 மாநில காவல்துறை, சிஆர்பி, பிஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப், ஐடிபிபி, இது போன்ற இந்தியாவில் உள்ள எல்லா காவல்துறைக்கும் இடையில் தொழில் ரீதியான போட்டி நடந்தது. அது கோபாலில் தான் நடந்தது. கோபால் அந்த கோபால் நடந்த நகரில் நடக்கும்போது அந்த மாநிலம் மத்திய பிரதேஷ், நம்ம தமிழ்நாடு மாதிரி பெரிய மாநிலம். அந்த மாநிலத்துக்கும் மொத்தம் 11 மெடல், நமக்கும் 11 மெடல். தங்க பதக்கங்கள் அவங்களுக்கு 2, நமக்கு 8. நம்ம தான் இந்தியாவிலேயே வந்து தொழில் ரீதினா சயின்டிஃபிக் எய்ட் ஃபார் இன்வெஸ்டிகேஷன், ஃபோட்டோகிராஃபி, ஆன்டி சப்பாட்டை செக், டாக் ஸ்குவாடு, அப்படி கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம். இன்னொன்று துப்பாக்கி சுடும் போட்டி, அது சென்னையில் தான் நடந்தது. இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலமும் வந்தாங்க. இராணுவம், துணை இராணுவம் வந்தது, சிஆர்பி, பிஎஸ்எஃப், ஐடிபி, பிஎஸ்எஸ்பி, சிஐஎஸ்எஃப், ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், இப்படி எல்லாருக்கும் போட்டி நடந்தப்போ அனைத்து மாநிலங்களுக்கும் உள்ள நடந்த போட்டியில் நம்ம தான் முதலிடம், தமிழ்நாடு காவல்துறை. அதுவும் இல்லாமல் சிஆர்பி அவங்க தான் வழக்கமாக வின் பண்ணுவாங்க, அவங்கள தொகுடித்தோம். பிஎஸ்எஃப் அவங்கள தொகுடித்தோம், சிஏஎஸ்எஃப் அவங்களும் தொகுடித்தோம். ஒரே ஒரு டீம், அவங்க வந்து அசாம் ரைஃபிள், அவங்க உண்மையிலே இராணுவம், அவங்களுக்கு 24 மணி நேரம் துப்பாக்கி விட்டு தான் வேலை, வேறு வேலை கிடையாது. அவங்க தான் நம்மளோட 2 மார்க்ஸ் எடுத்தாங்க. அவங்கள தவிர எல்லா ஸ்டேட்லேயும் நம்ம தான். அதுவும் கைத்துப்பாக்கி சொல்லக்கூடியதில் சரித்திரத்திலேயே நம்ம முதலிடம் வந்தது கிடையாது. இந்த வருஷம் நம்ம காவலர் ஒருவர் முதலிடம். இப்படி எல்லா துறையிலும் நீங்கள் வந்து சிபிஐயில் பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேட்டில் போய் போலீஸ் அதிகாரிகளுக்கு குலன் விசாரணை தெரியும், அவங்கள நாங்கள் எடுக்கிறோன்னா சிபிஐ, தமிழ்நாடு காவல்துறை தான் எடுக்கும். என்ஐஏ, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அவங்க தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளாக விரும்பி எடுப்பாங்க. எல்லா வகையிலையும் நம்ம லீடிங் எடுத்துருக்கோம். நம்ம காவலர்களுக்கு படிப்படியான பதவிகள் உண்டு. நம்ம காவலர்கள் பார்த்திங்கன்னா, அதிகாரியான பிறகு சென்னை மாதிரி இடங்களில் இன்ஸ்பெக்டராக ரிட்டையர்ட் ஆனாலும் வேலை கிடைக்கும். வெளியே நிறைய அதிகாரிகள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்ததை விட வெளியே போய் தனியார் நிறுவனங்களில் ரிட்டையர்ட் ஆன பிறகு சேர்ந்து தான் நல்ல வசதியாக இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நமக்கு எஸ்பி இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க இங்கே, சின்னத்தம்பி தானே, எஸ்பி இன்ஸ்பெக்டர் சின்னத்தம்பி. அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது, ஐயா எனக்கு நான் உடம்புக்கு நல்ல உற்சாகமாக இருக்குது, நல்ல ஆரோக்கியம் இருக்கு ஐயா, எனக்கு வேலை பார்க்குறதுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னாரு. நானும் அடுத்த மாதம் ரிட்டையர் ஆக போகிறேன், எனக்கு வேலை பார்க்க இன்ட்ரெஸ்ட், நம்ம சும்மா இருக்க முடியாது. அதே மாதிரி அவர் வந்து என்ன, அண்ணாமலை யூனிவர்சிட்டி சேர்த்து விட சார்ன்னு சொன்னார். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அவரை நம்ம செக்யூரிட்டி ஆஃபீஸர் சேர்த்து விட்டோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம பழக்க தோசம் காலில் எழுந்திரிச்சிருவோம், ஸ்டேஷனுக்கு போய்க்கணுங்க 7 மணிக்கு, நம்ம ஆஃபீஸுக்கு போவோம். அவர் இதே மாதிரி காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு 7 மணிக்கு யூனிவர்சிட்டி போயிடுவார். அங்கே வர்றவங்க 10 மணி தான் வருவாங்க, ஆனால் இவர் 7 மணிக்கே வந்துடுவார். அது வரை கடைசி வரைக்கும் வருவார், எல்லோரும் போன பிறகு போகாமல் வீட்டுக்கு போக மாட்டார். பழக்க தோசம், எஸ்பி இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போவாங்களா, அவங்க பார்த்தாங்க இவர் தான் பெஸ்ட் ஆள், நம்ம மொத்த யூனிவர்சிட்டியை பார்க்குறதுக்கு இவர் தான் நல்ல சரியான ஆளுன்னு சொல்லி ஒட்டுமொத்த யூனிவர்சிட்டியுடைய எல்லா நிர்வாகம் அவர் கையில் கொடுத்தாங்க. அவர் கேட்டதான் எல்லாம் சொல்லலாம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நிலமாய் போச்சு. பையனுக்கு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு, பொண்ணுக்கு பிஇ சீட்டு, பையனுக்கு அதே காலேஜில் வேலை, பொண்ணுக்கு அதே காலேஜில் வேலை. அடுத்த 10-15 வருஷம் அவர் நல்லா இருந்தார் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. நானே யாருக்கு தற்பயம் வாங்கணும்னா அவர்கிட்ட தான் சொல்லுவேன்.